हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. நீங்கள் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படின்னு பார்த்துட்டோன்னா பெருமளவு ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கடைபிடிக்கிறது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்படி போகும்பொழுது அந்த வீட்டில் அவள் பக்கத்து வீட்டில் வாஸ்து பார்க்குறதுக்காக கூப்பிட்ருந்தா. அவள் உள்ளே போய் வாஸ்துலாம் பார்த்துட்டு வெளியில் வரேன். இப்போ கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயம் இதை பண்ணுங்க சரியாகும்னு சொல்லிட்டு இந்த குரலை கேட்டுட்டு ஒரு அம்மா வெளியில் வராங்க. சார், நீங்கள் மகேஷ் ஐயர் தானே? ஆமாம். உங்கள் நிகழ்ச்சியை விடாது பார்த்துட்ருக்க, ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமாண்ணா? நான் சொன்னேன், இல்லைம்மா நான் டைம் எடுத்து கிளம்புறேன். இல்லை சாமி, நீங்கள் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்க. முன்னாடி பார்த்தா கோலம். இந்த கோலமில் சொன்னது ஆன்மீக தகவல். பார்த்தா வெற்றிவேர் கட்டின்னு இருக்கா, இது ஆன்மீக தகவல். உள்ளே போய் பார்க்குறேன், படிகாரம் கட்டியிருக்க, ஆன்மீக தகவலில் சொன்னது. உள்ளே போகும்போது அந்த இடத்துல படம் இருக்குது, அந்த படம் வெங்கடாஜலபதி படம், அதுவும் ஆன்மீக தகவலில் சொன்னது. உள்ளே போகும்பொழுது பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் சுவாமி ரூமை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். அந்த சுவாமி ரூமில் படங்கள் வைப்பதை பற்றி ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த அம்மா வச்சுட்டுருக்கான் கலசம், மகாலட்சுமி கலசம், முழுசாக காசு போட்டு மேலே தங்கக்காயின் வச்சுட்டு டெய்லி குங்குமார்ச்சனை பண்ணுறது, 5 தீபங்கள் ஏற்றி வழிபடுறா. இந்த சுவாமி மடத்துக்கு முன்னாடி கோலம் போட்டிருக்கா. அந்த அம்மா சொல்லும்போது சொன்னால், ஐயா எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்கள், நீங்கள் 48 நாள் பூஜை பண்ண சொன்னேன், நான் பூஜை பண்ணின்னு இருக்கேன், இன்றைக்கி சரியாக 48வது நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டேன்னா. எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. பா, எவ்வளோ எந்த அளவுக்கு பக்தி இருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்கும். இந்த அம்மா சொன்னால், சாதாரணமாக ஒரு வீட்டில் இருந்தோம், பெருசாலாம் ஒன்றும் வீட்டில் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி இந்தளவுக்கு வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம். அதுலேயும் அந்த லக்ஷ்மி பூஜைக்கு அவ்வளவு மாற்றங்கள் எங்களுக்கு கிடச்சிது. நான் தொடர்ந்து, நீங்கள் 90 நாள் சொன்னால் தொடர்ந்து நான் அந்த பூஜையை பண்ணிகிட்டே இருக்கேன் சார். ரொம்ப பிரமாதமாக இருந்துன்ருக்கு, பிரச்சனையே கிடையாது. இப்போ அடுத்தடுத்த பூஜைகளை பற்றி சொல்லியிருக்கல, அடுத்தடுத்து நான் அதை பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஒரு பூஜை ஆரம்பித்து 48வது நாள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த 48வது நாள் பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு வந்தோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களாக இருக்குங்கிறதுல சந்தோஷம். அடுத்தது பஞ்சாங்க குறிப்புகள். இன்றைக்கி நாளும் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். 15/6/2018 விளம்பி வருடம், ஆணி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சித்தயோகம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், அம்பிகைக்குரிய நாள். இன்றைக்கி காத்தால் இப்போ மகாலட்சுமி பூஜையோட பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தினந்தினம் மகாலட்சுமி ஆராதனை பண்ணுறவா, மகாலட்சுமி பூஜை பண்ணுறவாளுக்கு விசேஷகரமான நாள் இன்றைய தினம். 1ஆம் நாள் ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் நாள் இன்றைய தேதி. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி ஆணி மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது இன்றைய தினத்தில். இந்த ஆணி மாதத்தின் சிறப்பு, இந்த மாதம் முழுக்க எல்லாத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசிக்கு பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நாள். உங்கள் ராசியாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்துருக்கார், கூட கேது கூட இருக்கங்காட்டி புதிய புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் பார்க்காத மனுஷாலாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் உட்கார்ந்துருக்கார். அந்த புத பகவான் பேச்சு திறமை, பேச்சாற்றல் மற்றும் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கணீர் கணீர்னு, அதேமாதிரி பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை கொண்ட பேச்சாக இருந்துருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கரன், வருமானம் வர்றதுக்குண்டான அற்புதமான நாள். வியாபாரிகளுக்கு வெளியூர் தூர பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும்.
இன்றைய தினத்தில் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கங்காட்டி பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி தருவேன். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தைகளுக்கு அவள் பேசக்கூடிய பேச்சு பார்த்துட்டுன்னா வயசானவா பேசுகிற மாதிரி இருக்கும். அவள் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திக நட்சத்திரத்துக்கு, மேலும் மேஷராசிக்கு அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். உங்கள் ராசியில் இருந்த சூரிய பகவான் 2 இடத்துல போயிருக்கார். 2 இடத்துல புதன் ஆதிக்கம் பெற்றிருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். வேலை வாய்ப்பு இடமாற்றம் நினச்சிட்டு இருக்கா, இன்னொரு வேலையை பிடிச்சுண்டு இந்த வேலையை விடுறது நல்லது. வீட்டு அருகாமையில் இருந்த இட பிரச்சனை, வீட்டு சொந்த பந்தங்கள்ல இருந்த பிரச்சனை, பேச்சுவாக்கில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்பத்தில் ஏற்பட்ட சில சஞ்சலங்கள்லாம் தீர்ந்துடும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் 3 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் சில விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. காலையில் விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபடுவதன் மூலமாக சுப விரயங்களை உங்களால் தடுக்க முடியும். அதீத பிரயாணங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நாள் ரிஷபராசி என்பர்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவா நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நாள் இன்றைய தினம். 7 இடத்துக்குண்டான அதிபதி 5 இடத்துல இருக்கங்காட்டி விருப்பப்பட்ட சொந்த பந்தத்தில் பார்த்த திருமணம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கச்சிதமாக முடியும். நல்ல நல்ல செய்திகள் திருமணத்தை நோக்கி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு 5 இருக்கக்கூடிய குரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடியதாக இருப்பார். 5 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமான பலன்களை தர, எடுத்த காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்து வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்தி வந்துடும். நல்ல காரியங்கள்லாம் கூடி வரும். உங்கள் ராசியிலேயே இன்றைக்கி சந்திரன் இருக்குங்காட்டி இருதரப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒரு காரியத்தை நினைக்கும் போது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் ராசியிலேயே புதன் இருக்குங்காட்டி தீர்வாக இது நல்லதை எதுவோ அதை மட்டும் தேர்ந்தெடுப்பில் அது வெற்றிகரமாக முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு அன்பும் நலனும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் ராசியாதிபதி 12 இடத்துல இருந்துருக்கார், கூடவே சூரியன் புதன். நினைச்ச காரியங்கள்லாம் சில விஷயங்கள் மனசில் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறது நல்லபடியாக நடக்கும். குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வேலை செஞ்சுட்டே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யம் கூடி வரும். உங்கள் ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறது வருமானங்கள் தேடி வரும். இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கிறது, புதிய கடை ஓப்பன் பண்ணுறது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பழமுதிர் நிலையம், வெஜிடேபிள் ஸ்டோர், இந்த மாதிரி கடைகள்லாம் திறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரிய வெற்றி உண்டாகி கொடுக்கும். ரொம்ப நாளாக தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த காரியம் நடக்காதிருந்தவாளுக்கு கூட காரிய அனுகூல்யமாயிரும். உங்கள் ராசியிலிருந்து 10 இடத்துக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். ராகு கேது சேர்ந்துருக்கங்காட்டி நவகிரகத்தில் ராகு கேது வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைகள் போகும். கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு வரவுகள் கூடி வரும். 11 இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 12 விரயம்னு நினைச்சக்கூடிய காரியம் கூட லாபகரமாக முடியும்.
அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். போட்டி போட்டவாள்லாம் உங்களை விட்டு விலகுவா. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் பேச்சு வாக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்துருக்குமே தவிர மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. ப்ரெஷர், சுகர், உடல் உபாதை, கால் சம்பந்தமாக உபாதை இருக்கவா மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். நகை வாங்கிறது, குழந்தைகளுக்கு பொருட்கள் சேமிப்பு பண்ணுறது, குழந்தைகளுடைய படிப்புக்காக சேமிப்பு பண்ணுறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். எடுத்த காரியங்கள் வெற்றியடையும், கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ராசியாதிபதி 10 இடத்துல சூரியன் சந்திரன் கூட சேர்ந்திருக்கார். தொழில், ரொம்ப நாளாக தொழிலை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 5 செவ்வாய் இருக்கா, சில நேரங்களில் சொந்த பந்தம் நன்னா பேசுவா, சில நேரங்களில் நம்மளுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல பேர் கிடைக்கும். குழந்தைகளில் பல்வேறு விஷயங்களில் திறமைகளாக இருப்பா. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, எழுத்து போட்டியில், பேச்சு போட்டியில், விளையாட்டில், இது போன்று பல்வேறு விஷயங்களில் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாவா. கூட இருந்து உதவி செஞ்சால் போதும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு 7 இடத்துக்குண்டான அதிபதி 2 இடத்துல இருக்கார். சாதகமான பலன்கள் உண்டு, எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. சூரிய பகவான் 9-ல் இருந்து 10 இடத்துக்கு வந்திருக்கார். அது சாதகமான பலன்களை கொடுக்கும். விரயங்கள், தொழில் ரீதியான சில விரயங்கள் இருக்குது, அதனால் அது சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி என்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண், பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் வரும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியை தரும். குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதே ஒரு பெரிய பாதுகாப்பு. தனித்த குரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் சொல்லுவார் தனித்த குரு சில விரயங்களை கொடுப்பார், கிடையாது, தனித்த குரு வெற்றியை கொடுக்கும், எதிர்பார்த்த வெற்றியை தரும், கவலைப்பட வேண்டாம். புதன் சாதகமாக இருக்கார், ராசியாதிபதி 10 இடத்துல இருக்கார். பல்வேறு விதமான தொழில் பற்றிய சிந்தனைகள் இருந்துருக்கும். ஃபேன்சி ஸ்டோர் வச்சவா, பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, நடராஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா இன்றைக்கி எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்குமா? எதிர்ப்புகள் இருந்துருக்கும். நம்மளை பேசுகிறவா நிறையா பேர் இருந்துருப்பா, எதிர்மறையாகவே இருந்துருப்பா, அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நல்லது செஞ்சாலும் ஏசும், எதிர்மறையாக செஞ்சாலும் ஏசும். அதனால் எதுவாக இருந்தாலும் போற்றுவோர் போற்றுட்டும், தூற்றுவோர் தோற்றுவிட்டும், எல்லாம் கண்ணனுக்கேன்னு சொன்ன மாதிரி இறைவனுடைய பாதத்தில் விட்டுட்டு உங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சாலும்னா போதும், நல்லபடியாக கூடி வந்துடும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய காரியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விசாகம் மனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா முயற்சி பண்ணுள்ளாம். எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்குண்டானதாக இருக்கும். இந்த தினத்தில் யோசனை செய்த எல்லா விஷயங்களும் கணவர்கிட்டேயோ, கணவராக இருந்தால் மனைவி கிட்டேயோ, இல்லை அம்மா அப்பா கிட்டேயோ, நல்ல வெல்விஷர்கிட்ட கேட்டுண்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு தெய்வ பக்தி ரொம்ப முக்கியம். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுர்ராசி என்பர்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், பூராடம், உத்திராட நட்சத்திரத்துக்கு காரிய வெற்றி அனுகூல்யம் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும்.
ரொம்ப நாள் வராத பணவரவுகள் வந்துடும். இரண்டாம் இடத்துல கேது இருந்துருக்கார். சில விளைய செலவுகள் உண்டு, குடும்பத்தில் சில சச்சரவுகள் இருக்கும். சின்ன விஷயத்தை பெருசாக்க அந்த காலத்தில் சொல்லுவா, என்ன ஊதி பெருசு பண்ணுறையே அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பெருசாக்காமல் இருக்கிறதே நல்லது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அன்பானவர்கள்ட்ட பேசும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை, நமக்கு எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாளேங்கிற வருத்தங்கள்லாம் இருந்துட்டு இருந்தாலும் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்றைக்கி இப்படி இருக்குது நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தால் வெற்றியை தந்துடும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழமுதிச்சோலை முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தோறும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக இங்கேயும் அங்கேயும் அலையிறது தப்பே கிடையாது. ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறவர் இன்றைக்கி ரொம்ப பிரபல்யமானவர் எங்கிட்ட வந்து பார்க்கும்போது சொன்னார், சார் நான் ஏறாத சினிமா கம்பெனியே கிடையாது, ஏறாத சினிமா கம்பெனியே கிடையாது, ஒவ்வொரு இடத்துல ஏறிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தினம் தினம் காலையில் சாயந்தரம் கோயிலுக்கு போயின்னு இருப்பேன். இங்கேருந்து கோடம்பாக்கம் போகிறதுக்கு நடந்தே போய் நடந்தே வருவேன். ரூமே கிடையாது எனக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் சந்திச்சுட்டு இருந்தேன், தங்கின்னு இருந்தேன். இன்றைக்கி கடவுளுடைய அனுகிரகத்தில் நல்ல இடத்துல வீடு, காரு, சௌகரியம் இருக்கிறது தெய்வ அம்சம்தான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அலைச்சல்கள் நிறையா இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் 11 இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியம் லாபத்தை தரும். பேர் புகழ் அந்தஸ்து பாராட்டுதல்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, சில விசேஷங்களில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய பேச்சு புலமை வெற்றியை தரக்கூடியதாக இருந்துன்றோம். சில பரிசு பொருட்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் தரும். இன்றைக்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. கால் சம்பந்தமான வழி, வயிறு சம்பந்தமான வழி உபாதைகள் இருக்கிறவா சற்று கவனமாக இருக்கணும். கும்பராசி என்பவர்களுக்கு வசீகரணம் ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி, பேச்சு திறமையும் ஜாஸ்தி, எதையும் வெற்றி கொள்றதுக்கு உண்டான யோகம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம வேலை வேலை வேலைன்னு உடம்பை பார்த்துக்காமல் இருந்துடுவோம். உடம்பை பார்த்துக்காமல் இருக்கும்போது சில நேரங்களில் உபாதைகள் உண்டு, சில நேரங்களில் உபாதை இருக்கிற மாதிரி இருக்கும், தெளிவாகிடும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி 4 இடத்துல சந்திர பகவான், சூரியன், புதன் சேர்ந்திருக்கார். 6 இடத்துக்குண்டான சூரியன் கூட சேர்ந்துருக்கங்காட்டி உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கும். காலையிலேருந்தே கொஞ்சம் ஏதோ சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஒரு சமயம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் உங்களுடைய முயற்சி வெற்றியை தரும். உபயராசிக்கு தனக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ மற்றவாளுக்கு உபயம் பண்ணக்கூடிய ராசின்னு சொல்லுவாள், வெற்றி தரக்கூடிய ராசி. ஒவ்வொருத்தர் காரியத்தை எடுத்து பண்ணலைன்னா நீங்கள் அதை ஜெயிச்சு கொடுத்துடுவேன், வெற்றியை தந்து கொடுத்துடுவேன். வியாபாரம், புதிய தொழில் பற்றிய யோசனைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தில் சில இடமாற்றம், சில வாஸ்து ரீதியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். தூர பிரயாணங்க இருக்கும். சில முடிவுகள், ரொம்ப நாளாக எடுக்காத முடிவுகளை இன்றைய தினத்தில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 பயனுள்ள சில தகவல். அதுவும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். என்ன எண்ணில் எடுக்கிறது ரொம்ப விசேஷம், என்ன நிறத்தில் எடுக்கிறது ரொம்ப விசேஷம், இது பஞ்சாங்க குறிப்புகள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ராசி வாரியாக பிரித்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வண்டி வாகனம் எடுத்தால் என்ன எண், இப்போ எண்ணில் பார்த்துட்டோம்னா ஆல்ஃபபெட் நம்பர் இருக்கும், நிறையா பேருக்கு தெரியும், TN போட்டிருக்கும்.
அதே மாதிரி பார்த்துட்டா நீங்கள் கர்நாடகாவில் எடுக்கிறல்னா கேஏ போட்டுருக்கும். இந்த வண்டி வாகனம் எடுக்கும்போது ஆல்ஃபபெட் இல்லாமல் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் நியூமரிக்கல் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் வரக்கூடிய சில அற்புதமான தகவல்களை நம்ம அப்போ தரப்போகிறோம். அல்லது வண்டி எண், உதாரணத்துக்கு சில பேர் ஒரே நம்பரில் வண்டி எடுப்பா, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு 1, 2, 3 இந்த எண்கள் எடுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். 1, 2, 3 இந்த ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் 5, 8, 4, 7 இந்த எண்களில் எடுத்துக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். வண்டி வாகனம் இந்த எண்களில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் மிதுனராசி என்பர்கள் 1, 6, 1, 6 இந்த எண்களில் வண்டி எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது கடகராசி 1, 5 எடுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. அடுத்து சிம்மராசி 2, 3, 9 சிம்மராசிக்கு விசேஷகரமான எண்களாக இருக்கும் வண்டி வாகனங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. கன்னிராசி 1, 6 விசேஷகரமான எண்ணாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு. துலாராசி என்பவர்களுக்கு 5, 8, 4, 7 ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் துலாராசி என்பவர்களுக்கு. விருச்சிகராசிக்கு 1, 2, 3 விசேஷகரமாக இருக்கும். விருச்சிகராசிக்கு 1, 2, 3 தனுர்ராசிக்கு 1, 2, 9 ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். தனுசு ராசிக்கு 1, 2, 9 ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். மகர ராசிக்கு 5, 6, 4, 7 வண்டி வாகனங்கள் எடுக்கிறவா 5, 6, 4, 7 கும்பராசிக்கு 6, 4, 7 கும்பராசிக்கு 6, 4, 7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கும். மீனராசிக்கு 1, 2, 9 மீனராசிக்கு 1, 2, 9 இந்த எண்களில் வாகனங்களை வாங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி வாங்கும்பொழுது மேலும் மேலும் வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான அதிர்ஷ்டத்தை தரும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை கொடுத்தோம். மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்குமேவ வராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.